ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்டேட். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் 65 கம்மி இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியாக அண்ட் மசாலா உதறாமல் எவ்வளோ சூப்பராக பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த ரெசிபி உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் வாங்க, இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டை எடுக்கிறேன். 1/2 kg ஒரு முட்டை போதும். ஆக்சுவலி 1 kg ஒரு முட்டை போதும் தான், ஏன்னா வந்து லைட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் ஒரு எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன்னா ஒரு 2-3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். அண்ட் இது கூடவே அரிசி மாவு. அரிசி மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அது அவ்வளோ அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்னால் 2 ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். சோள மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுவும் போட்டாச்சு, 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பும் சேர்த்தாச்சா. இதுக்கு கூடிய பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி. மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச பொடியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் மிளகாய் தனியாகவும் தனியா தனியாகவும் இருந்துச்சுன்னா அதில் 1 ஸ்பூன் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் இதை போட்டாச்சு. இதுக்கு அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா. கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் அதிகமாக, ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே நீங்கள் லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த புளிப்பு எனக்கு வந்து பிடிக்காதுன்றதுலாம் நான் போடல. அண்ட் இது கூடவே வந்து இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா 1/4 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அண்ட் ரொம்ப வந்து காட் இல்லாமல், ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஓவர் ஸ்பைசினஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பைண்டிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது மசாலா பிரியாமல் 100% ஷுர் அந்த சிக்கனில் வந்து ஒட்டி தான் இருக்கும். எண்ணெயில் வந்து கலங்கி அது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சமாக கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பரட்டி விட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வச்சு பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஊறணும்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. அது நல்லா வந்து கோட் ஆகிட்டு நல்லா வந்து சிக்கனில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, அண்ட் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறமா இது கூடவே நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான கறி லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலை, இதை கூடவே ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்களேன், இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த கறி லீவ்ஸ். இதுக்கு அவ்வளோதான், போட்டு ஒரு 1/2 hour போல் ஊற வச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ல, வெளியே வச்சுக்கலாம். உங்களோட குக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பொரிக்கிறதுக்காக நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது நல்லா ஊறி வந்திருக்கா. இப்போது நான் வந்து இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ரொம்ப கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் அஜினோமோட்டோ. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக அஜினோமோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். வெரி லிட்டில், அதாவது ஒரே ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா பரட்டி கொடுத்துடலாம். இந்த முதல்ல நான் போடல, பொரிக்கும்போதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். நல்லா ஒரு பரட்டி கொடுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடியாக இருக்கா? எவ்வளோ வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வந்து மசாலா எதுவுமே கிடையாது, நீத்து போகலை. அவர் வந்து உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு எதுவுமே இல்லாமல் அழகாக உன்னோட ஒன்று கோட் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. நம்ம போட்ட சிக்கனுக்கும் மசாலாக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆயில் வந்து நான் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கேன், ஏன்னா நிறைய எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் அது வந்து வீணாக்க வேணாமே கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி, ரொம்ப சூடாகி வரக்கூடாது, காஞ்சி வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து இந்த சிக்கனை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப காஞ்சிச்சுன்னா வெளியே உங்களுக்கு கடகடன் கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ வந்து திட்டமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும், அதாவது ரொம்ப காஞ்சிடக்கூடாது, எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து நம்ம தேவையான சிக்கனை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அதிகமாக போட்டிங்கனாலும் எண்ணெயோட ஹீட் கம்மியாயிட்டு உங்களுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ திட்டமாக எண்ணெய் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி சிக்கனை போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை போட்டுட்டு ஒரு 20-30 seconds அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கரண்டி வச்சு கலக்க போகிறேன். உடனே நீங்கள் கரண்டி போட்டு கலக்குனீங்கன்னா மசாலா பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். இந்த மசாலா இப்போ நம்ம போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் உடனே கரண்டி வச்சு கலக்கக்கூடாது, ஒரு 20-30 seconds அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து வரவே வராது, 100% ஷுர். மிச்சம் நம்ம அந்த தயிர் போட்டோ இல்லை வந்து இன்னும் அதிகமான வேறு ஏதாவது மசாலா ஆட் பண்ணி நிறைய பேர் நிறைய வந்து சேர்ப்பாங்க, அதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை. அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மசாலா பெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், எண்ணெயெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அடுத்து பேட்ச் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து பொறிஞ்ச அந்த மசாலாலாம் உள்ளே இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம அடுத்த பேட்ச் போடுற சிக்கனில் அதெல்லாம் ஒட்டிக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. பட் இந்த மாதிரி மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், 100% மசாலா பிரிஞ்சே வராது, எண்ணெயும் சூப்பர் கிளியராக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்துட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஒரு 20 seconds ஆச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அண்ட் அடியில் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் எண்ணெயிலையும் வந்து எதையும் பிரிஞ்சு வராமல் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு சிக்கன் 65. உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டவல், அதாவது கிச்சன் டவல் இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதாவது போட்டுட்டு நீங்கள் அதிலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக குவிக்காக கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்மெல் நல்லா வரும் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 100% ஷுர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.